தொடர்ந்து நிறைய சீரீஸ பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் வெப் சீரீஸ். இதோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டஃபர் பிரதர்ஸ். மொத்தம் இதுல 3 சீசன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அது ஹிட்டும் ஆகிடுச்சு. இப்போ 3வது சீசன் கமிங் ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்டோரி பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சயின்டிஸ்ட் சேர்ந்து சின்ன சின்ன பசங்களை அவங்க ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணி அவங்கள மியூட்டன்ட்டா மாத்திடுறாங்க. மியூட்டன்ட்டா மாத்தப்பட்ட பசங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த விஞ்ஞானிகள் டிஃப்ரெண்டான ஒன்ன கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அப்போ அவங்க ஆராய்ச்சி மூலமா ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சர் உருவாகுது. இந்த கிரியேச்சரால ஒரு டூப்ளிகேட் வேர்ல்ட உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன பசங்க விளையாடுறாங்க. அப்போ அதுல உள்ள ஒரு சின்ன பையனை இந்த கிரியேச்சர் பிடிச்சிட்டு போய் அதோட உலகத்துல வச்சுக்குது. லைட்ஸ் இருந்தாலே இந்த கிரியேச்சர் வராது. கிட்டத்தட்ட இந்த சின்ன பையனும் அவங்க அம்மாவோ ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பையன் கிரியேச்சரோட வேற உலகத்துல இருக்கான். இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுற ஒரே வழி லைட்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவுக்கும் தான் மக லைட்ஸ் மூலமா ஏதோ சொல்ல வரான்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து இந்த சின்ன பையனோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காப்பாத்துறாங்கன்றதுதான் சீசன் 1 ஸ்டோரி. சீசன் 2 ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரியேச்சரோட ஒரு சின்ன பார்ட் இந்த பையனோட வயிற்குள்ள இருக்கும். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரியேச்சர் மாதிரியே மாறிட்டு வருவான். சோ போலீஸ் அந்த டூப்ளிகேட் வேர்ல்ட எப்படி கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க, எப்படி அகைன் கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறான்றதுதான் சீசன் 2 ஸ்டோரி. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மிகப்பெரிய பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இத பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, கைல் டிக்சன் அண்ட் மைக்கேல் ஸ்டீன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட 2 சீசன்ஸும் சேர்ந்து மொத்தம் 25 எபிசோட்ஸ். இதோட IMDb ரேட்டிங் 8.8. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ நீங்க எதுல பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கலாம். இந்த சீரீஸ் மொத்தம் 31 எம்மி அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லங்க, 2016 ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை அன் என்சம்பிள் இன் அ டிராமா சீரீஸ் அவார்ட வாங்கியிருக்கு. அண்ட் அட்லாண்டிக்ஸ் பெஸ்ட் டிவி ஷோ ஆஃப் 2017 என்ற ஆனரும் வாங்கியிருக்கு. இந்த சீரீஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே எக்கச்சக்க அவார்ட்ஸ வாங்கி குவிச்சிருக்காங்க. என்னதான் 25 எபிசோட்ஸ் ஆயிருந்தாலும், ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த சஸ்பென்ஸ நமக்குள்ள உருவாக்கி எல்லா எபிசோட்ஸையும் ஒரே நாள்ல பாக்குற அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் ஆன த்ரில்லர் வெப் சீரீஸ். இதே மாதிரி நிறைய வெப் சீரீஸ பத்தி தெரிஞ்சுக்க ஆதன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.